நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு நினைத்த அண்டங்களுக்கு அடுத்த வினாடி, வினாடியே ஜாஸ்தி, அந்த வினாடிக்கு கம்மியான அந்த நானோ செகண்ட்ஸில் உங்களால் பயணம் கொண்டு வர முடியும். இந்த நிலையாமை தத்துவத்தை புரிந்து கொண்டு, நிலையில்லாத தன்மையை புரிந்து கொண்டு வாழும் போதே அழியாத பொருளான மெய்ப்பொருளை நீ பிடித்து விடு. எப்போ அந்த மெய்ப்பொருளை பிடிச்சிடுறீங்களோ அது அழியாது. அழியா தன்மை கொண்ட அந்த மெய்ப்பொருள் உங்களையே மெய்ப்பொருளாக மாற்றிவிடும். இவ்வளோதான் ரகசியம். அப்படின்னா என்ன, எங்கேயோ போய் தொடுறது இல்லை, உள்ளுக்குள்ளே போய் உணர்வு நிலையில் அதை போய் தொட்டுட்டிங்கன்னா அது ஒரு பசில் மாதிரி. அந்த பசில் எப்படி அப்படின்னா, போகிற வரைக்கும் கஷ்டம், போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணணும். போய் அந்த பொருளை போய் தொட்டுட்டிங்கன்னு வைங்க, நீங்களே அந்த பொருளாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் முதுமை அல்லது வயோதிகம், இந்த முதுமை அல்லது வயோதிகம் ஏன் வருகின்றது, ஏன்னா உங்கள் செல் உங்களுக்கு மறுபடியும் எப்படி ரீஜெனரேட் பண்ணுறதுன்னு தெரில. அடிப்படை தகுதியவே வளர்த்துக்கலன்னு நம்ம. உச்சகட்ட ஞானம், எப்படி சூரியன் இயங்குகின்றது, சூரியனிலிருந்து எப்படி கதிர்கள் வருகின்றது, சூரிய கதிர்கள் எப்படி பூமியை வந்தடைகிறது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட்டை தாண்டின ஞானம் நமக்கு இருக்குதான், ஆனால் இன்னும் வெளியே வரல. ஏன் தெரியுமா, உங்களால் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எதையும் வாழ்க்கையில் பண்ண முடியல. முதல்ல பெரிய விஷயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆசை காட்டுறக்காக சொல்லலை. இப்போ ஒரு ஃப்ளைட்டு பிரம்மாண்டமாக இல்லையா? ஃப்ளைட்டில் போனால் பிரம்மாண்டமாக இல்லையா? ஃப்ளைட்டே எல்லாம் பறந்து போனால் பிரம்மாண்டமாக, பிரம்மாண்டத்துக்கு மேலேயா இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அதுக்கு மேலே? அது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களால்? ஆகாய பிரவேசம், அதுக்கு பேர் என்ன? ஆகாய பிரவேசம். ஆகாய மார்க்கமாக உங்களது உடலை காற்று போல மாற்றிட்டீங்கன்னா, அட்டமாசத்தில் எட்டு சித்து, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம்ல அனிமா அணுவை போல சிறியதாகுதல், மகிமா மலையை போல பெரியதாகுதல், லகிமா காற்றை போல லேசாகுதல். இந்த லகிமான்ற சித்து உங்களுக்கு கை கூடிருச்சுன்னா இந்த உடலை காற்றாக மாற்றிக்கொள்ள முடியும். காற்றாக மாற்றிட்டிங்கன்னா காத்தோட காத்தா கலந்து எங்கே வேணாலும் போவீங்க வருவீங்க, இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு பேர் என்ன? ஆகாய பிரவேசம். சொல்லுங்கள் இதுக்கு பேர் என்ன? இப்போ சொல்லுங்கள், ஃப்ளைட்டே இல்லாமையும் உங்களால் பறக்க முடியுமா முடியாதா? முடியும். ஓகே, இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, டக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு தேவைப்படுது, உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தே ஆகணும், கிளாஸை முடிச்சுட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லாமல் பாதியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள் பேர் ராமசாமி, குப்புசாமி, மணிகண்டன், காயத்ரி, ரமணா, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, சேம் அதே மாதிரியான ஒரு பர்சனை க்ளோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சால் எப்படி இருக்கும்? சரி, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிட்டீங்க, அடுத்து உங்கள் பொண்டாட்டியை கடந்து உங்கள் பொண்டாட்டியோட மாமனார் மாமியாருக்கு தேவைப்படுறாங்க, வேணுங்க எங்கள் எங்கள் எங்களுக்கு ஒருத்தர் அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க, அங்கேயும் அனுப்ப முடியுது. உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடங்களுக்கு வேணாலும் உங்களை அப்படியே க்ளோன் பண்ணி அனுப்ப முடியுது. இது பிரம்மாண்டமாக பிரம்மாண்டத்துக்கு மேலேயாது. க்ளோனிங்னா போய் மிஷினில் பண்ணுறதில்ல, கண்ணை மூடி கண்ணை திறந்தீங்கன்னா எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் நிற்பாங்க முன்னாடி. இது பிரம்மாண்டமாக பிரம்மாண்டத்துக்கு மேலேயா? இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல். வார்த்தையை கவனிக்கணும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல். விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையை சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த பாதையில் கொஞ்ச நாள் போ, உடம்பு பொன் தேகமாக மாறிவிடும். பொன் தேகமாக மாறி என்னங்க பண்ற? அப்படின்னா என்ன மீன் பண்ண வர்றாருன்னா, நீ சுத்த தேகத்தில் இருக்க மாட்டாய், சுத்த தேகத்தை கடந்து பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் நீ பெற்று விடுவாய். ஞான ஒளி தேகம்னா என்ன? நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு நினைத்த அண்டங்களுக்கு அடுத்த வினாடி, வினாடியே ஜாஸ்தி, அந்த வினாடிக்கு கம்மியான அந்த நானோ செகண்ட்ஸில் உங்களால் பயணம் பண்ணி வர முடியும். சிவவாக்கியர் நான் சொல்ல, யார் சொல்லியிருக்காங்க?
சிவாக்கியர் சொல்லியிருக்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. கண்ட பொருளை தேடி அலையாத, டைம் வேஸ்ட்டு, இருக்கிறதுலே பெரிய பொருளாக பிடிச்சிக்க. ஏன்னா நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை போய் பிடிச்சினாலும் அது நிலையில்லாதது, அழிந்து விடும். இந்த நிலையாமை தத்துவத்தை புரிந்து கொண்டு, நிலையில்லாத தன்மையை புரிந்து கொண்டு வாழும் போதே அழியாத பொருளான மெய்ப்பொருளை நீ பிடித்து விடு. எப்போ அந்த மெய்ப்பொருளை பிடிச்சிடுறீங்களோ அது அழியாது. அழியா தன்மை கொண்ட அந்த மெய்ப்பொருள் உங்களையே மெய்ப்பொருளாக மாற்றிவிடும். இவ்வளோதான் ரகசியம். அப்படின்னா என்ன, எங்கேயோ போய் தொடறதில்லை, உள்ளுக்குள்ளே போய் உணர்வு நிலையில் அதை போய் தொட்டுட்டிங்கன்னா அது ஒரு பசில் மாதிரி. அந்த பசில் எப்படி அப்படின்னா, போகிற வரைக்கும் கஷ்டம், போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணணும். போய் அந்த பொருளை போய் தொட்டுட்டிங்கன்னு வைங்க, நீங்களே அந்த பொருளாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு பேர் என்ன, இறைவன். அந்த பொருளுக்கு பேர் என்ன, இறைவன். எப்போது இறை ஆற்றல், இறை சக்தி உங்களுக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது இறைவன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் செய்வீங்க. இதுக்கு பேர் தான் சக்தி, சூப்பர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர், ஆற்றல், சூப்பர் கான்சியஸ், எப்படி வேணாலும் வச்சுங்க. ஆக மொத்தம் என்ன, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை முழுதுமாக வெளியே வர வேண்டும். இவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சா புரியலையா? இப்போ நீங்கள் உங்களோட உடலையும் உங்களோட செயல்களையும் எங்கேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, மைண்டிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க, மைண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா தோற்று போயிடுங்க. ஆரம்பத்தில் மைண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ண, அதுவும் தப்பு தப்பாக ஆப்ரேட். உங்களுக்கு மைண்ட்லேருந்து என்ன சரியாக ஆப்ரேட் பண்ண தெரில, மைண்டிலேருந்து முதல்ல சரியாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்போ தான் முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு புரியும். முதல்ல வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணும், மனதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் முதல்ல வாழ்க்கைனா என்னென்னு புரியும். ஒரு கட்டம் போக 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 உங்கள் வாழ்க்கையை மனதில் இருந்து ஆப்ரேட் பண்ணவே கூடாது. எங்கேருந்து தெரியுமா ஆப்ரேட் பண்ணணும், யூ ஷுட் ஒர்க் ஃப்ரம் யுவர் சோல், யூ ஷுட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை, பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய பேச்சு, நடக்கக்கூடிய நடை, போகக்கூடிய இடம் அனைத்தையும் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணும், சோல், ஆன்மாலிருந்து ஆப்ரேட் பண்ணணும். எப்போ ஆன்மாலிருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இந்த மொத்த உலகமும் உங்களது வசமாக மாறிவிடும். சத்தியமான உண்மை. எங்கே போகிறீங்களோ அங்கே இருக்கிறவங்க பூரா பேரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன், இந்த மொத்த பிரபஞ்சமும் இறைன்ற சக்தியில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்றில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும், பூக்கடைக்கு போனால் தான் பூ வியாபாரம் பண்ணுறது எப்படின்னு தெரியும், மளிகை கடைக்கு போனால் தான் க்ரோசரி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்றது தெரியும். அதுபோல் ஆன்மாலேயே இருந்தால் தானே ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எஸ்ஆர்னோ சம்மந்தமே இல்லாமல் இன்னும் புருஷன் கூட சண்டை, பொண்டாட்டி கூட சண்டை, குழந்தைங்களோட சண்டை, எனக்கு இந்த இந்த இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு இந்த போனஸ் வரல, பார்க்குற வேலைக்கு உண்டான வருமானம் வரல, எனக்கு இன்னும் ஒரு காடி வாங்கலை, இன்னும் ஒரு வீடு வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலை, எதுவும் வாங்கலைன்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் வயசாயிரும். எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்படி ஃபீல் பண்ணணும், ஆனந்தத்தில் ஃபீல் பண்ணணும், உச்சகட்ட ஞானத்தில் ஃபீல் பண்ணணும், இன்னொரு உயிருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி சுயநலம் இல்லாமல் ஃபீல் பண்ணிங்கன்னா எனர்ஜி கிடைக்கும். எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இங்கே போயிட்டனே, அங்கே போயிட்டனே, இப்படி கம்மியாக போயிட்டனே, கீழே போயிட்டனே, இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்கிற எனர்ஜி பூரா வெளியே போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளோ எனர்ஜி சீக்கிரம் வெளியே போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான தூக்கம் தேவைப்படும். எப்போதெல்லாம் அதிகமான தூக்கம் தூங்குகின்றீர்களோ சீக்கிரம் உங்களது செல்கள் இறக்கும். எப்போது செல்கள் சீக்கிரம் இறக்கின்றதோ புது செல்களை அது உற்பத்தி பண்ணாது. அதுக்கு பேர் தான் முதுமை அல்லது வயோதிகம்னு வச்சுருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன, முதுமை அல்லது வயோதிகம். இந்த முதுமை அல்லது வயோதிகம் ஏன் வருகின்றது, ஏன்னா உங்கள் செல் உங்களுக்கு மறுபடியும் எப்படி ரீஜெனரேட் பண்ணுறதுன்னு தெரில. எப்போ உங்களது செல்களை உங்களுக்கு ரீஜெனரேட் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த பயிற்சி நிலையில் இருக்கும்போதோ இல்லை ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போதோ கிடைத்து விடி. நீங்கள் இதைத்தாங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. தெரிஞ்சுக்க வேண்டியதை விட்டுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ருக்கீங்க.
நீங்கள் இதை தெரிஞ்சுக்கல சரியா அப்படின்னா நிச்சயமாக சிக்கிக்கொள்வீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், எதை பத்தி மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களது ஆன்மா, மனம், உடல், இது மூணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது மூணையும் நீங்க லேர்ன் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமான இந்த மனித வாழ்க்கை அனுபவிக்காமல் நீங்கள் உயிரை விடுவீர்கள். இது சத்தியமாக நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.